யோகா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூட்டு வலி பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இருக்குது. எவ்வளவோ தைலங்கள் தேய்ச்சி பார்த்துட்டேன், அல்லது எவ்வளவோ மருந்துகள் உள்ளுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு அந்த மூட்டு வலி மட்டும் போகவே மாட்டேங்குது, அல்லது நிறைய நான் பணம் செலவழிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பணம் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த நம்ம சமைக்கக்கூடிய உணவு முறை, அல்லது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூலிகை, இதை வச்சு எப்படி நாம் வந்து ஒரு மருந்தை தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ நாம செய்ய போறது, பார்வைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா முடக்கத்தான் சூப். இந்த முடக்கத்தான் சூப் எப்படி செய்யறதுங்கிறது, அதாவது நிறைய வழிமுறைகளில் செய்யலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவையாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பானமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிய வழிமுறையை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ இந்த பார்வைக்கு நம்ம என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முடக்கத்தான் இலை. இந்த முடக்கத்தான் இலை, இப்போ அதாவது மூலிகை சேகரிக்கும் போது முக்கியமாக மேட்டாங்காட்டில் பக்கம் இருந்து தான் நம்ம மூலிகை எடுக்கணும். வயல் வரப்பில் முக்கியமாக தோட்டத்து பகுதியில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அங்கெல்லாம் பூச்சி மருந்து அடிப்பாங்க. அந்த பூச்சி மருந்து அடிக்கும்போது அதோடய தாக்கம் வந்து இந்த வயல் ஓரத்து வரப்புகளில் இருக்கக்கூடிய இந்த கீரலை படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை முக்கியமாக மூலிகை பறிக்கும் போது கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மூலிகைன்னு இல்லை, எந்த மூலிகையாக இருந்தாலும் மூலிகை பறிக்கும் போது கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீரகம், இது குறுமிளகு, இது சின்ன வெங்காயம், இது இஞ்சி, இது தோரம்பருப்பு, இது பார்த்திங்கன்னா பூண்டு. இதை வச்சு தான் நாம் வந்து இன்றைக்கி இந்த மூலிகை சூப்பு தயார் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் நிலையை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ டெமோ காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக இதில் எடுத்துக்கிறேன். இப்போ நாம் சுத்தம் பண்ணினா இந்த முடக்கத்தான் நிலையை நாம் எடுத்துக்கிட்டோம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், இதை நாம் வந்து உரித்து சுத்தம் பண்ணி கழுவி இதை வந்து ஒன்று ரெண்டாக நாம் சிதைக்கிறோம். இப்போது சின்ன வெங்காயம் இதை நம்ம உரித்து வச்சுருக்கிறோம், இதை ஒன்று ரெண்டாக சிதைக்கிறோம். சிதைச்சி இப்போது இந்த மூலிகையை வச்சுருக்கிற பாத்திரத்தில் நாம் போடுறோம். அடுத்தது இஞ்சி, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு போதும் நமக்கு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போதும். கொஞ்சம் மிளகு நாம் இதில் போட்டுக்கிறோம். சீரகம் கொஞ்சம் இப்போ நாம் போடுறோம். தோரம் பருப்பு, இந்த தோரம் பருப்பு கொஞ்சம் நாம் இதில் போட்டுக்கிறோம். அடுத்தது இப்போ பூண்டு, ஒரு நாலு பல்லு பூண்டு நாம் இதில் இப்போ உரித்து போட்டுக்க போகிறோம். நாலு பல்லு போதும், ஏன்னா ஆல்ரெடி நாம் ஏற்கனவே வந்து இஞ்சி போட்டிருக்கிறோம், மிளகு போட்டிருக்கிறோம், அதனால் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் மிதமான காரம் நமக்கு போதும். இப்போ இதில் நாலு பல்லு பூண்டு நாம் இதில் போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒன்று ரெண்டாக நாம் இப்போ சிதைக்கிறோம். இப்போ இதில் வந்து இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, மிளகு இருக்குது, தோரம்பருப்பு இருக்குது, இதையெல்லாம் இப்போது நாம் இங்கே அடுப்பில் வச்சுருக்கிற பாத்திரத்தில் போடுறோம். போட்டு தேவையான அளவுக்கு இப்போ நாம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போது நாம் அடுப்பை ஆன் பண்ணி இதை இப்போது சூப்பாக ரெடி பண்ண போகிறோம். மிதமான சூட்டில் தான் சூப்பு காய்ச்சும் போது மிதமான சூட்டில் தான் வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் மிதமான சூட்டில் மட்டும்தான் வைக்கணும். இன்னும் நாம் வந்து உப்பு போடலை, உப்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு போட்டுக்கிட்டால் போதும். சூடாக ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கும் போது சூப்பு வாசம் நல்லா மூக்க தொலைக்குது. ஒரு அற்புதமான வந்து ஒரு மூட்டு வலிக்கான சூப்பு இப்போ தயாராகிட்டுருக்கு. முக்கியமாக இந்த சூப்பு பார்த்திங்க அப்படின்னா உடலில் எந்த வலி இருந்தாலும் சரி, அதாவது தோள்பட்டை வலி, அந்த கழுத்து வலின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, கழுத்து வலி, மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட் வலி, முட்டி வலி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகமாக உடல் உழைப்பு இருக்கிறவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா தினமும் இந்த சூப்பு வச்சு குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடல் வலி வந்து பஞ்சாப் பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. இந்த மூலிகை செய்முறை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போது கொதி வரப்போகுது. நேரில் பாருங்கள், சூப் நல்லா கொதி வருது, நல்லா மணம் பாருங்கள், வேப்பர் ஆகி எப்படி வருது, நல்லா நல்லா வாசம், சூப்போட வாசம் நல்லா மூக்கை தொலைக்குது. ஒரு அட்டகாசமான சூப் ரெடி. நண்பர்களே பாருங்கள், சுவையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு குடிச்சு காட்ட போகிறேன். ஒரு அட்டகாசமான சூப்பு, கையில் இருக்கும்போதே இதை குடிக்க சொல்லி அப்படியே அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே என் மூக்கில் ஏறுது. இந்த சூப்பு வந்து உங்களை நான் குடிச்சு காட்ட போகிறேன். அட்டகாசமாக இருக்குது, சீரகத்தோட மனம் தூக்கலாக இருக்குது. உடல் சார்ந்த வலி எதுவாக இருந்தாலும் சரி, கழுத்து வலி, மூட்டு வலி, முட்டி வலி, ஜாயிண்ட் வலி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது கடினமாக உழைக்கக்கூடிய அந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சாயந்தர நேரத்தில் இது மாதிரி சூப் வச்சு குடிக்கிறது பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு சுவையான ஒரு மூலிகை சூப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.